ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது நல்லா சாஃப்டான டேஸ்டியான ஸ்வீட் போலிங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது, பார்க்கும்போது பிரித்து காமிக்கிறேன். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். வாங்க ஸ்வீட் போலி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு குக்கரில் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 200 கிராம் தண்ணி வச்சு ஊற வச்சிடலாங்க. அது ஊறட்டங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு ஒரு 300 கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா சப்பாத்தி பார்த்து பிசையாதீங்க. மாவு நல்லா தள தளன்னு இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து எடுத்து போட்டு பிசைஞ்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாங்க. மாவு நல்லா தள தளன்னு இருக்கணும். எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கையில் வச்சு தட்டி விடுங்க. மாவு அப்படியே ஊறட்டுங்க. இப்போ நம்ம கழுவி வச்ச கடலைப்பருப்பை விசில் வச்சிடலாங்க. ஒரு 4 விசில் வச்சிடலாம். விசில் வச்சாச்சுங்க. இப்போ திறந்து பார்த்துடலாம். பாருங்கள் கடலைப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ அதில் தான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் இந்த பதத்துக்கு கரெக்டாக இருக்கணுங்க. நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம ஆற வச்சிடலாம் தட்டில். தட்டில் ஆறிட்டுக்கப்புறம் மிக்ஸி ஜெல்லில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜெல்லில் ஆட் பண்ணியாச்சுங்க. வெள்ளம் வந்து 1/4 கிலோங்க வெள்ளம். நல்லா 50 கிராம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. வெள்ளம் கரையில் அளவுக்கு இருந்தால் போதுங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். நல்லா அடுப்பில் வச்சுருங்க. நல்லா கரையட்டும். நல்லா தண்ணி பார்த்து கரைச்சிருங்க. இப்போ நம்ம கடலைப்பருப்பு நம்ம மிக்ஸியில் நல்லா மசிஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம வெள்ளத்தை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அப்போ தான் மண்ணெல்லாம் இருக்காதுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த கடலைப்பருப்பை ஆட் பண்ணிடலாங்க. இப்போ ஆட் பண்ணியாச்சுங்க. ஸ்டவ்வில் வச்சாச்சு நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகட்டும். இப்போ ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணியாச்சுங்க. நல்லா அது மாதிரி கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டி பதத்துக்கு இருக்கணுங்க. இந்த அரைச்சி வச்சு ஸ்வீட் போடணும். உருண்டை பதத்துக்கு இருக்கணுங்க அந்த ஸ்வீட் போடணும் வந்து. இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் தடவிடலாங்க. ஒரு மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க. மாவை தட்டி தட்டி விடுங்க. எண்ணெய் தொட்டு தொட்டு தட்டி விடுங்க. இப்போ நம்ம அந்த ஸ்வீட் போடணும் வந்து ஆட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி மாவு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மூடிக்கோங்க. பாருங்கள் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். இந்த ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. அது மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க அந்த மாவுலாம் எடுத்துருங்க. கொஞ்சம் இதெல்லாம் தேவையில்லை. இப்போ வந்து எண்ணெய் தொட்டு 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 தட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா ரவுண்டு பார்த்து தட்டியாச்சுங்க. தட்டியாச்சுங்க. தவால் நெய் விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த போலியை போட்டுடலாங்க தவாவில். நட மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, தீஞ்சிடுங்க. நல்லா மீடியமான ஃப்ளேம் வைங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். பாருங்கள் எவ்வளோ கோல்டன் கலரில் வந்துச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். எல்லா போலியும் பாருங்கள். எல்லா போலியும் தட்டில் போட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த போலியை. தேங்க்யூ.